விவோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா இப்போ தமிழக மக்களுக்கு இந்த கொரோனா கால அரசால் அரசால போடப்பட்ட ஒரு அவசர நடவடிக்கையில ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடியதான் இந்த இ பாஸ் நடைமுறை தமிழகத்துல ஒரு மாவட்டத்தில இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகணும்னாலும் இல்லைன்னா வேறு ஒரு மாநிலத்துக்கு போகணுனாலும் கண்டிப்பா இ பாஸ் வேணும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லிருக்காங்க ஆனா மத்திய அரசே இ பாஸ் நடைமுறை தேவையில்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ஆனா தமிழகத்துல மட்டும் எதுக்காக இன்னும் இந்த இ பாஸ் நடைமுறையை வச்சிருக்காங்க அப்படின்னு மக்கள் அரசு கிட்ட பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தமிழக அரசு இது சம்பந்தமா மூலமா ஒரு பதிலும் சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த கொரோனா காலகட்டங்கள்ல தமிழக அரசு ரொம்பவே திறமையா வேலை பார்த்தாங்கன்னே சொல்லலாம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள்னு சொல்லி ஒவ்வொரு புது புது நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டாங்க தமிழகத்துல எப்படியாவது கொரோனாவை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு அரசு போராடிட்டு வந்தாங்க அவங்க போராட்டத்துல ஒரு சின்ன வெற்றியும் கிடைச்சிச்சுன்னே சொல்லலாம் தமிழகத்துல சென்னையில கொரோனா தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்தது தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமா இப்போ சென்னையில கொரோனாவோட தாக்கம் ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு இப்போ மற்ற மாவட்டங்கள்ல தான் அதிகமா இருக்கு கேப் அந்த மாவட்டங்களுக்கும் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு தமிழக அரசு மாவட்டங்களோட கலெக்டர் எல்லா பற்றிட்டையுமே சொல்லிட்டு வந்துகிட்டுருக்காங்க அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் அவங்க மாவட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுமோ தமிழக அரசோட ஆலோசனை பேரில் அதை செஞ்சுட்டு வந்துகிட்ருக்காங்க இப்படி திறமையாக செயல்பட்டுவிட்டு வந்துகிட்ருக்காங்க ஆனால் தமிழக அரசு போட்ட சில அவசர நடவடிக்கைகள் மட்டும் மக்களால் ஏற்றுக்க முடியலை முக்கியமாக இ பாஸ் இ பாஸ் எதுக்காக இப்போ நடைமுறையில் இருக்கு மத்திய அரசே அதை தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் தமிழக அரசு மட்டும் இன்னும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சம்பந்தமாக என்ன சொன்னார்னா ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்துக்கு போகணும்னாலும் இல்லைனா வேறு ஒரு மாநிலத்துக்கு போகணும்னாலும் கண்டிப்பாக இ பாஸ் அவசியமாக தேவைப்படுது தமிழகத்துக்கு நிறைய மாநிலங்கள்லேருந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட இ பாஸ் இருந்தால் மட்டும்தான் உள்ள அனுமதிப்போம்னு சொல்லியிருக்கோம் ஒரு ஒருவேளை கொரோனா தாக்கத்தோடு அவங்க வந்தாங்கன்னா எங்கேருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்க கூட தொடர்பில் இருந்தது யாருன்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே மக்கள் பயணிக்கும்போது அவங்க எங்கே இருக்காங்க இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தமிழகத்தில் இ பாஸ் நடைமுறை இந்த வருடம் முழுவதும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் பொதுமக்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே வந்துகிட்ருக்காங்க எதுக்காக இப்போ தமிழகத்தில் ஒயின் ஷாப்பை திறந்திங்க அப்படின்னு கேட்டதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது மத்திய அரசோட ஆணை அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மத்திய அரசு இ பாஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க அதை மட்டும் நீங்க ஏன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு பல கேள்வி கேட்கிறாங்க இந்த விஷயத்துக்கும் இன்னும் பதில் வரலன்னு தான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம மக்கள் வேற என்ன தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்துல இ பாஸ் நடைமுறை வந்த புதுசுல நிறைய பேர் இ பாஸ் வேணும்னு அப்ளை பண்ணாங்க ஆனா அதிக நபர்களுக்கு இ பாஸே கிடைக்கல சில குறிப்பிட்ட முக்கியமான காரணங்கள் சொல்லக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இ பாஸ் கிடைச்சது அதாவது தன்னோட மனைவி பிரசவமா இருக்காங்க இல்லைன்னா தெரிஞ்சால் இறந்து போயிட்டாங்க இல்ல தனக்கு திருமணம் இப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இ பாஸ் கிடைச்சது ஆனா இப்போ தமிழக அரசு என்ன விட்டு இருக்காங்கன்னா இ பாஸ் வேணும்னு அப்ளை பண்ற எல்லாருக்குமே இ பாஸ் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எல்லாருக்குமே இ பாஸ் வழங்கப்படும் சொன்னா எதுக்காக அந்த இ பாஸ் நடைமுறை அப்ப எல்லா பேருமே சாதாரணமா பயணிக்கலாமே இ பாஸ் தேவையில்லை அப்படின்னு கேட்டுட்டு வராங்க அதுக்கும் இன்னும் பதில் சொல்ல முடியும் இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கு இருக்கும் அப்படின்னு அரசு அறிவிச்சுட்டாங்க தமிழக அரசு இந்த கொரோனா காலகட்டங்கள்ல மக்களுக்கு பயனுள்ள பல திட்டங்களை அறிவிச்சாங்க ஆனா அதுல சில திட்டங்கள் மக்களுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அதுல முக்கியமா இ பாஸ் அதுக்கப்புறமா இப்போ பேருந்து வசதி எதுவுமே இல்லாத காலத்துனால மக்களால சரியா எங்கேயுமே யாருமே வேலைக்கு போக முடியல அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உணவுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆரம்பத்தில் தமிழக அரசு ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாயும் அந்த மாதத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களும் வழங்கினாங்க அதுவும் இரண்டு மாதத்துக்கு வழங்கினாங்க அதுக்கப்புறம் அது சம்பந்தமாக தமிழக அரசு பேச்சே எடுக்கல இப்போ ரேஷன் பொருட்கள் கூட காசுக்கு தான் விற்கப்படுது இந்த சூழ்நிலையில இலவசமாக கூட எல்லாத்தையுமே கொடுக்கலாம் ஆனால் தமிழக அரசு அதை செய்யலை அப்படின்னு பல கோரிக்கைகளை தமிழக அரசு கிட்ட மக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்